नेते हिंदी में कुछ आज जोड़ा सब्जेक्ट लाया इतना बात नहीं हमारे का ரொம்ப எக்ஸலண்டான ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை பார்த்தோம். நேம் சார், நேம் லிஸ்டுடைய அந்த லாஸ்ட் டாபிக் தான் சார் பார்த்தோம். நேம் லிஸ்டுடைய லாஸ்ட் டாபிக் இல்லை, பிசினஸே தெரியாதவங்க கூட அந்த பிசினஸ் மீட்டிங் கொடுக்கலாம் அப்படி எக்ஸலண்டான டாபிக் நேற்று பார்த்தோம். நீங்க ஒரு விஷயத்தை வெறுமனே தெரிஞ்சுக்கிறதுனால எந்த யூஸும் இல்லை, அதை நீங்களே யூஸ்லெஸ் ஆக்காதீங்க. கம்பல்சரி ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங்காவது போட்டு நீங்க வச்சுக்கோங்க. அது என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பிசினஸ் மீட்டிங் நீங்க போறீங்க, புதுசா ஒரு நபர்கிட்ட பிசினஸ இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க போறீங்க. அப்போ அந்த பீரியட்ல நீங்க எப்படிலாம் ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி ஒருத்தர்கிட்ட பேச ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது சம்பந்தமான பாயிண்ட்ஸ் வரிசையா பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ஒரு பிசினஸ் மேன்கிட்ட போயிட்டு இந்த பிசினஸ் நீங்க பேச போறீங்கன்னா, பேசுறதுக்கு முன்னாடி எப்படி அவர்கிட்ட ஆரம்பிக்கணும், ஒரு ஜாப்ல உள்ளவங்க கிட்ட மீட்டிங் கொடுக்க போனீங்கன்னா அவங்க கிட்ட எப்படி பேச ஆரம்பிக்கணும், அதுக்கு அடுத்து வேலையே இல்லாத ஒருத்தர் போய் பேச போனா அவர்கிட்ட எப்படி ஆரம்பிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ஆமா. மற்றவங்க எல்லாம் இருக்கிறாங்களா இல்லையா? சார் எஸ் எஸ் ஆமா சார், இருக்கேன் சார். ஓகே, அதனுடைய தொடர்ச்சியா இன்னைக்கு வந்து ரெண்டாவது அபிப்பிராயம் சொல்றாரு. இது ஒரு ஆற்றல் வாய்ந்த அணுகுமுறை. இப்ப சொல்ல போறது நேத்து சொன்னதோட கொஞ்சம் பவர்ஃபுல். இது ஒருத்தட்ட போய் பிசினஸ் நீங்க இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும்போது இந்த ஃபார்முலாவையும் பயன்படுத்தலாம். அது என்னன்னு பாருங்க. இது ஒரு ஆற்றல் வாய்ந்த அணுகுமுறை. உங்களுடைய கூட்டாளியாக வர வாய்ப்புள்ளவர்களின் அகங்காரத்திற்கு இது தீனி போலும். இதில் நீங்கள் அவருடைய அபிப்பிராயத்தை, அறிவுரையை அல்லது வழிகாட்டுதலை கேட்பதால் அறிவுரை வழங்கும் நோக்கத்துடன் அவர் உங்களை சந்திக்க ஒப்புக்கொள்வார். நீங்கள் வயதில் குறைந்தவராக இருந்து நீங்கள் அணுகும் நபர்கள் வயதானவர்களாக இருந்தார்களோ அல்லது அவர்கள் ஏதேனும் ஒரு விதத்தில் உங்களை விட மேம்பட்டவராக நீங்கள் உணர்ந்தாலோ இந்த அணுகுமுறை உங்களுக்கு பயனளிக்கும். அதாவது என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, உங்களை விட வயசுலேயோ படிப்புலையோ வேலையிலேயோ அல்லது ஸ்டேட்டஸ்லேயோ உயர்ந்த ஒருத்தரை நீங்க பார்க்க போறீங்க. ஸோ அப்படி நீங்க பார்க்க போகும்போது நீங்க என்ன செய்றீங்க, அவர்கிட்ட எப்படி அப்பாயின்மெண்ட் வாங்குறது, அவர்கிட்ட எப்படி பிசினஸ் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறது, அவர்கிட்ட போயிட்டு நல்லா சம்பாதிக்கிற வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல சொல்லுவாரு, நான் இப்பவுமே நல்லா தான் சம்பாதிச்சுட்டு இருக்கிறேன் இது போதுன்றவர், புரியுதா? அதுக்கு அடுத்து ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொன்னா, எனக்கு நீ பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி தெரியாம யோசிப்பார். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் உள்ள நபர்கள் இவங்களை அப்ரோச் பண்றதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு ஐடியா சொல்றாரு, ஒரு ஃபார்முலா. என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க என்ன செய்யணும், அவங்களுக்கு ஒரு கால் பண்ணிட்டு நலம் விசாரிச்சுட்டு, நான் அந்த மாதிரி ஒரு பிசினஸ் ஒன்று கேள்விப்பட்டேன், அதில் நான் சேர்ந்துடலான்னு இருக்கிறேன், ஆனால் எனக்கு முடிவெடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு, அதனால இந்த ஒரு பிசினஸ் இது எப்படிப்பட்டது, இதில் நான் ஜாயின் பண்ணலாமா, இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சரியான ஆப்பர்ச்சுனிட்டியா, எப்படி நீங்கள் என்ன செய்யுங்க, எனக்கு கொஞ்சம் சஜஷன் கொடுங்க, அபிப்பிராயம் சொல்லுங்கள், அட்வைஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. நீங்க சொல்லும் போது அவரை மேல தூக்கி வச்சிடுறீங்க. அவரு உடனே சொல்லுவாரு, அதுக்கு என்ன பா பேசுறா அப்படின்ட்டு. அப்ப நீங்க போயிட்டு நீங்க பிசினஸ் பிரசன்டேஷன் அவருக்கு கொடுத்துடலாம், இதான் சார் பிசினஸ், அவர் வாயிலிருந்து இது சூப்பரான பிசினஸ் தான் இருக்கு, இது தாராளமா பண்ணலாம்பா, இது தாராளமா நீ செய்யலாம் அப்படின்னு சொல்லும் போது
நீங்க என்ன செய்யலாம், அவருக்கு அழைப்பு கொடுத்து உள்ள கொண்டு வரலாம். சோ இது ஒரு ஃபார்முலான்னு சொல்றாரு. இதுக்கு இதை நீங்க எப்படிலாம் கேட்கலாங்கிறதுக்கு ஒரு 5 பாயிண்ட் சொல்றாரு. பாருங்க, என்னுடைய பண பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்ப்பதற்கு ஒரு நல்ல வழியை கண்டுபிடித்து உள்ளேன். நீங்கள் எதையும் சிறப்பாக இடபடக்கூடியவர் என்பதால் இது குறித்து நீங்கள் அளிக்கும் அறிவுரை எனக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் என்னை சந்தித்து எனக்கு வழிகாட்ட முடியுமா? இது நம்பர் ஒன். நம்பர் ரெண்டு, என்னுடைய கனவுகள் அனைத்தையும் நனவாக்க நான் விரைவான வழி ஒன்றை கண்டுபிடித்துள்ளேன். நான் அதில் குதிக்கும் முன்பாக நீங்கள் அதை பார்த்து உங்களுடைய மேலான அறிவுரையை எனக்கு வழங்க முடியுமா? இப்படி கேட்கலாம். நம்பர் மூணு, ஒரு தொழிலை துவங்கும் முன் நான் மதிக்கும் அல்லது நான் யாரை பத்தி நல்லா மரியாதை வைத்திருக்கின்றனோ அவர்களின் வழிகாட்டுதலை கேட்பது சரியாக விஷயமாக இருக்கும் என்று என் அப்பா கூறுவார். நான் என்னுடைய தொழில் யோசனையை உங்களிடம் பகிர்ந்து கொண்டு நீங்கள் எனக்கு வழிகாட்ட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும், இப்படி நீங்க கேட்கலாம். நான் என் தொழிலை உங்களுடைய நகரத்திற்கு விரிவாக்கம் செய்ய போகிறேன், நீங்கள் எனக்கு உதவி செய்ய முடியுமா? அதை குறித்து நான் தயாரித்துள்ள ஒரு திட்ட அறிக்கையை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு அது சிறப்பாக வேலை செய்யுமா என்பது குறித்து நீங்கள் ஆலோசனை வாங்க முடியுமா? இது அடுத்து, பணக்காரராகவும் பிரபலமாகவும் ஆவதற்கான பலமுறை நிரூபிக்கப்பட்டுள்ள ஒரு வழியை நான் கண்டுபிடித்துள்ளேன், அது எனக்கு பொருத்தமாக இருக்குமா என்று நீங்கள் சற்று ஆலோசனை சொல்ல முடியுமா? இப்படி என்ன செய்யலாம், இதுல ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். ஏன்னா நம்ம எல்லாருக்கும் உள்ள ஒரு பிரச்சனை என்னது, நம்மளோட ஸ்டேட்டஸ்ல உயர்ந்த நபர்கிட்ட எப்படி இந்த பிசினஸ் கொண்டு போய் சொல்றது, எப்படி அவருக்கு புரிய வைக்கிறது அப்படிங்கிறது, அதுக்கு இது ஒரு ஃபார்முலாவா இருக்கும். அடுத்து இது வந்து என்னது, அபிப்பிராயம் ஆலோசனை கேட்பது அப்படிங்கிற டைட்டில் இதை வந்து கொடுத்துருக்கிறார். புரியுதா? இப்போ சஸ்பென்ஸ் ஒரு ஃபார்முலா சொல்ல போற. இது என்ன அப்படின்னா, உங்கள் தொழில் கூட்டாளியாக வாய்ப்புள்ளவர்கள் எதற்காக நீங்கள் அவரை பார்க்க விரும்புகிறீர்கள் என்பதை கூறாமல் அதை ஒரு சஸ்பென்ஸாக வைத்து ஒரு சந்திப்புக்கு அழைப்பது. இது பெரும்பாலும் யாருக்கு வேலை செய்யும், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ரிலேஷன், யார்ட்டெல்லாம் நீங்க உரிமையா பேசுவீங்களோ அவங்க கிட்ட இந்த ஃபார்முலா பயன்படுத்தலாம். என்ன செய்யலாம், சஸ்பென்ஸா வச்சு ஒரு பிசினஸ் விஷயமா பேசணும், ஒரு நல்ல அருமையான பிசினஸ் சொல்லி பிசினஸ் என்னங்கிறத போன்ல சொல்லாம சஸ்பென்ஸா வர வச்சு மீட்டிங்ல உட்கார வைக்கிறது. இது யாரு நம்ம உரிமையா பேசுற அளவுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸோ இல்ல கூட பிறந்தவங்க ரிலேஷன்ஸ் இவங்க கிட்ட இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தலாம். பிசினஸ் என்னங்கிறத இங்க சஸ்பென்ஸா வச்சிருவோம், நேர்ல வந்த பிறகுதான் பேசுவோம். இங்கு நீங்கள் அவர்களிடம் உங்களுடைய தொழில் நிறுவனத்தின் பெயரை கூட குறிப்பிடாமல் ஆனால் நடவடிக்கையை மட்டும் கூறுவீர்கள். என்ன செய்வோம், இதுதான் பிசினஸ் பேசாம ரியல் எஸ்டேட்ல அருமையா சம்பாதிக்கிற ஒரு வாய்ப்பு இருக்குன்னு கூப்பிடுவோம். அல்லது என்ன செய்வோம், டூரிசம் ஃபீல்டுல சூப்பரா சம்பாதிக்கலாம், டூரிசம்ல ஒரு எக்ஸலண்டான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, டூரிசம்ல வருஷத்துக்கு 32 லட்சம் கோடி டேர்ன் ஓவர் ஆகுது, ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபீல்டு, அதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம், மாசம் ஒரு 5 லட்சம் ரூபா சம்பாதிக்கிற அளவுக்கு ஒரு எக்ஸலண்டான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, வா பேசலாம்னு சொல்லி நீங்க கூப்பிடலாம் அப்படிங்கிறாரு. ஆனால் நீங்கள் பொய்யாக எதையும் கூறக்கூடாது என்பதை நினைவில் வைத்திருக்க வேண்டும். நண்பர்கள், சந்திப்பு கூட்டம் அல்லது திருவிழா போன்ற போர்வையில் அவர்களை அழைக்காதீர்கள். உங்கள் வயதில் இருப்பவர்கள் அல்லது உங்களை விட குறைந்த வயதில் இருப்பவர்கள், உங்கள் அலுவலக சகாக்கள் அல்லது உங்கள் அலுவலகத்தில் உங்களுக்கு கீழே பணிபுரிபவர்கள் போன்றவர்களிடம் இந்த அணுகுமுறை நன்றாக வேலை செய்யும். இதை நீங்க என்ன செய்யலாம், உரிமையா உங்களை கூப்பிடலாம், ஆனால் பொய் சொல்லி கூப்பிட்டுறாதீங்க. உரிமையா என்ன சொல்லலாம், பாப்பா ஒரு பிசினஸ் விஷயமா பேசணும்னு கூப்பிடுங்க, சப்ஜெக்ட் வந்து பிசினஸ்ங்கிறத சொல்லுங்க. மாறானது, பா ஒரு பார்ட்டி இருக்கு வா அப்படின்னு கூப்பிடாதீங்க.
அல்லது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்க வா மீட் பண்ணலாம்னு கூப்பிடாதீங்க. அத உங்களுக்கு என்னன்னா எதிர்மறை சிந்தனை எடுத்தோட கொடுத்துரும். நீங்க அப்படி வர வச்சு நீங்க பிசினஸ் பேச ஆரம்பிக்கும் போது மனசென ஆயிடும், டக்குனு இதுக்காக தான் கூப்பிட்டுருக்கான், இவன் ஒண்ணு நம்மளை பாக்கணுங்கிறதுக்காகவோ நம்மளோட பேசணுங்கிறதுக்காகவோ கூப்பிடலையும் ஒரு செல்பிஸு அப்படின்னு ஒரு மனநிலை அந்த இடத்துல வந்துருச்சுன்னா நீங்க எதை சொன்னாலும் அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. மாறாவது ஒரு பிசினஸ் பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டா அவங்க வரும்போதே அந்த மைண்ட் செட்ல வருவாங்க, கமர்ஷியலா ஏதோ ஒரு விஷயத்துக்கு கூப்பிடுறான் அப்படின்னு மைண்ட் செட்டுக்கு வருவாங்க. அப்ப நீங்க சொல்றதை காது கொடுத்து கேட்பாங்க. அதே சோ இதுல வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய நண்பன் ஒருவன் எனக்காக ஒரு பொருளாதார திட்டத்தை வகுத்து கொடுத்தான், அதை நான் பின்பற்றினால் 5 வருடங்களுக்கு தொடர்ந்து பெரிய வருமானம் வரும், நான் வேலை செய்ய வேண்டிய தேவையே இருக்காது, உனக்கு விருப்பம் இருந்தால் வா அதை பத்தி பேசலாம், இப்படி நீங்க கூப்பிடலாம். சரியா? அடுத்து இது எல்லாமே எதுக்கு சொல்லி தராருன்னா, புதுசா ஒருத்தட்ட போயிட்டு நீங்க இந்த பிசினஸ் எப்படி இன்ட்ரடக்ஷன் பண்றது, எப்படி ஆரம்பிக்கிறது, எப்படி பேச ஆரம்பிக்கிறது. ஏன்னா லீடர்ஸை தவிர மத்தவங்களுக்கு என்னதுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை, ஒருத்தர் எப்படி போய் பிசினஸ் பேச ஆரம்பிக்கிறது. சோ அப்படிப்பட்ட நிலையில உள்ளவங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் ரொம்ப யூஸ்ஃபுல், எப்படி நீங்க ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதுக்கு. அடுத்து ஒரு தொழிலை துவக்குவதற்கு நிறைய பணம் வேண்டும் என்றும் தொழில் துவங்குவது ஆபத்தாவது என்றும் எப்போதும் நான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனால் இப்ப என்னது இன்வெஸ்ட்மெண்ட் இல்ல எந்த ரிஸ்கும் இல்லாத ஒரு தொழில் வாய்ப்பு ஒண்ணு இப்ப கிடைச்சிருக்குது, அது எனக்கு ரொம்ப கான்பிடண்டா இருக்கு. இதுல என்ன செய்ய போகுது, என்னுடைய லைஃப் ஸ்டைலே மாறப்போகுது. ஸோ அப்படிப்பட்ட அற்புதமான வாய்ப்பு, நீவா அதை பத்தி உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு கூப்பிடலாம். அடுத்து நீங்க இப்போது பார்த்து கொண்டிருப்பதை விட மேம்பட்ட வேலை கிடைத்தால் அந்த வேலைக்கு மாற தயாராக இருப்பீர்களா அப்படின்னு கேளுங்க. நீ இப்ப செஞ்சிருக்கிற வேலையை விட இப்ப சம்பாதிக்கிறது விட அதிகமா சம்பாதிக்கிற ஒரு வாய்ப்பு இருக்கு. இது என்னது ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு வரக்கூடிய ஒரு ஃபீல்டு. ஸோ இதுல ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நீ வா நம்ம அதை பத்தி பேசுறான்னு சொல்லி நீங்க அப்படியும் கூப்பிடலாம். அடுத்து என்னது, நீங்க இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதையே லைஃப் லாங் செஞ்சுட்டு இருக்க நினைக்கிறீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மாசம் 30,000 சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க, இதே வேலை இப்படி இருந்துடலாம்னு நினைக்கிறீங்களா? வாழ்க்கையில அடுத்த கட்டம் முன்னேறணும்ல, சோ அதுக்கான ஒரு வாய்ப்பு அதை பத்தி பேசலாமான்னு சொல்லி நீங்க கூப்பிடலாம். அடுத்து இன்று பொருளாதாரம் இருக்கும் நிலையில் ஒரே ஒரு நிதி ஆதாரத்தை மட்டும் வைத்துக் கொண்டு காலத்தை ஓட்டுவது அபாயகரமானது. இன்னைக்கு நானும் போற போக்குல விலைவாசி ஏற்றதுல இருந்து ஒரே ஒரு வருமானத்தை வச்சுலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நீ இப்ப இருக்கிற வேலையை கண்டிப்பு பண்ணிக்கிட்டு அந்த சம்பளத்தையும் வாங்கிட்டு அடிஷனலாக ஒரு இன்கம் சோர்ஸ் இருக்கு, வா அதை பத்தி பேசலாம். ஸோ இது சம்பந்தமா கூட்டம் இன்னைக்கு இருக்குது, நிறைய பேர் அதுல வராங்க, நீ வா உனக்கு சரியாப்பட்டா நீ அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க கூப்பிடுங்க அப்படிங்கிறாரு. அல்லது நான் என் நண்பன் ஒருவனும் சேர்ந்து ஒரு புதிய வியாபாரத்தை தொடங்கியுள்ளேன், இது பெரும் வளர்ச்சிக்கான சாத்தியக்கூறு உள்ளது, எங்களுக்கு எக்ஸ்ட்ரா டீம் ஒர்க்கு தேவைப்படுது, ஸோ அந்த வாய்ப்பை உனக்கு தர்றேன், உனக்கு ஐடியா இருந்தா நீ வா பேசலாம் அப்படின்னு கூப்பிடுங்கன்றார். ஸோ இந்த அணுகுமுறையில் நீங்கள் உங்களுடைய நிறுவனத்தை பத்தி குறிப்பிட மாட்டீர்கள், மாறாக அதில் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை மட்டுமே நீங்கள் குறிப்பிடுவீர்கள், அந்த துறையை பற்றி பேசுவீர்கள். ஆனால் நீங்க என்ன செய்யக்கூடாது, பொய் கூறாதவரை இதில் பிரச்சனை இல்லை, பொய் சொல்லாதீங்கிறார். அடிப்படையில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழில் என்பது என்ன, பொருட்களை விநியோகிக்கும் இன்னொரு முறை. மற்ற தொழிலுக்கும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தொழிலுக்கும் இடையே உள்ள வேறுபாடு பொருட்கள் விநியோகப்படும் முறை மட்டும்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. விநியோகிப்பாளர் ஒருவரால் விற்பனை செய்யப்பட்டால் அது மொத்த விற்பனை அழைக்கப்படும், அமேசான் பிளிப்கார்ட் விற்பனை செய்யப்பட்டால் அது ஆன்லைன் பிசினஸ் என்று அழைக்கப்படும், நம்மால் விற்கப்பட்டால் நேரடி விற்பனை என்று அழைக்கப்படும். அதனால சொல்றாரு, அடிப்படையில இது ஒரு பிசினஸ் ஃபார்முலா அவ்வளவுதான். அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டா நீங்க இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி அவங்களை என்ன செய்யலாம், உங்களுடைய பிசினஸ் மீட்டிங்கு கூப்பிடலாம். அதுக்கு மேல நீங்க என்ன செய்யணும், இது ஒரு பிசினஸ்ங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆன்லைனை வித்தா ஆன்லைன் பிசினஸ், ட்ரெடிஷனலா கடையை ஆரம்பிச்சு வச்சா
ட்ரெடிஷனல் பிசினஸ் நாம செய்வது நேரடி விற்பனை நெட்வொர்க் மார்க்கெட்டிங். இதை அவருக்கு புரிய வச்சிட்டீங்க அப்படின்னா அவரும் நம்ம பிசினஸ்க்குள்ள வந்துருவாரு. இப்படி நீங்கள் அவரை அழைக்கலாம். எதுக்கு? நீங்க ஒரு ஹோம் மீட்டிங்ஸ் வச்சாலும் சரி, நீங்க ஒரு அச்சுவர்ஸ் மீட்டிங் இருந்தாலும் சரி, அதுக்கு இவரை இப்படி இன்வைட் பண்ணலாம். நீங்கள் சந்திப்பதற்கு அப்பாயின்மெண்ட் கேட்பதா இருந்தாலும் சரி, இப்படி பேசி நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கலாம்னு சொல்றாரு. ஸோ இந்த கண்டினியூவேஷன் இருக்கு, அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஸோ தீபக் பஜாஜ் சொல்றது, அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து நீங்க உங்க மனதில் ஏற்படுத்தக்கூடிய மாற்றம். தீபக் பஜாஜ் சொல்றது நீங்க ப்ராக்டிக்கலா செய்ய வேண்டிய ஒர்க்கு. ஸோ இதுல வந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எனக்கு ஒரு டவுட்டுங்க சார். சொல்லுங்க மேடம். நம்ம ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிறவங்களை கூப்பிடும் போது நமக்கு ஒரு சஜஷன் சொல்ற மாதிரி அவங்களை நம்ம இன்வைட் பண்ணலாம் அப்படின்றீங்க. அவங்க வந்ததுக்கு அப்புறமா அவங்க வந்து பிசினஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இப்ப அந்த மாதிரி வரும்போது அவங்களுக்கு தெரிய வரும் நம்ம ஏற்கனவே அந்த பிசினஸ்ல இருக்கிறோம் அப்படின்றது. ஆமா. அப்ப நம்ம போய் சொன்ன மாதிரி அவங்க நினைப்பாங்க இல்லையா? அப்படி இல்ல, என்னன்னா நான் ஒரு பிசினஸ் எடுத்துட்டேன், புரியுதா? அது எனக்கு சரியா தப்பான்றதுல எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு, எனக்கு கைட் பண்ணுங்கன்னு போறோம். நினைக்கிறேன் தேடுதலும் பணம் சம்பாதிக்கணுங்கிற ஆசை இருக்குதோ அவங்கள தவிர மற்றவங்க சீக்கிரம் வரமாட்டாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லலாம் அடிஷனலானா, இது என்னுடைய சஜஷன், அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லலாம்னா, நீங்க வெல் செட்டில்டு, கான்செப்ட் எல்லாம் ஓகே சொல்லிட்டீங்க, நீங்க வெல் செட்டில்டு, உங்களுக்கு வந்து தேவைக்கு அதிகமா பொருளாதாரம் வந்துகிட்டே இருக்குதுங்கிறது எனக்கு தெரியும். நீங்க தெரியும். ஆமா, நீங்க வர்றதன் மூலமா உங்க நீங்களே இந்த பிசினஸ் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தேவை உடையவங்க ஒரு 10 பேர் அதுக்குள்ள வருவாங்க. அப்ப உங்களை வச்சு அந்த 10 பேருடைய வாழ்க்கை நல்லதா மாறும். உங்களுக்காக எல்லாட்டையும் அந்த 10 பேருக்காக நீங்க வாங்கன்னு சொல்லி என்ன செய்யலாம் கூப்பிட்டீங்கன்னா இந்த பாயிண்ட்ல மேக்சிமம் அக்செப்ட் பண்ணிடுவாங்க. அதுல புரியுதா உங்களுக்கு? இது ஒரு எக்ஸலண்டான ஒரு பாயிண்டா இருக்கும். Thank you, sir. Okay. Okay, friends. வேற யாருக்கு ஏதாவது டவுட் இருக்குங்களா?